நீம்கா பேடு ஸ்ரீ சோகன்லால் த்ரிவேதி இவர் பிரதித்தி கவிஞர் அதாவது இயற்கையை மட்டுமே அதிகமாக போற்றி வர்ணித்து பாடக்கூடிய ஒரு கவிஞர் இவர் வேப்பமரம் ஒரு வேப்பமரம் தன்னை எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்குறாரு மேரே கற்கே பாசு லகாகை பேடு நீம்கா ஹராபரா என்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு வேப்பமரம் பசுமையோடு இருந்தது பசுமையாக இருந்தது உஸ்கி டாலேங் ஜுக் ஜுக் ஜூத்தி மேரே ரெஹ்னேகா கமரா அதனுடைய கிளைகள் வளைந்து நெளிந்து என்னுடைய அறைக்குள் நுழைந்து வந்தது அபி அபி நிகலி புன்கி மே நயி நயி பியாரி கோபல் லால் பைங்கனி ரங் தேக்கர் மேராமன் பந்தா ஸ்ரீதல் அதனுடைய அந்த இலைகளிலிருந்து வெளிப்படுகின்ற அதிலிருந்து வெளிப்படுகின்ற புது புது இனிமையான அந்த நிறங்கள் சிவப்பு பைங்கன் அதாவது கருநீளம் போன்ற நிறங்கள் தன்னை மகிழ்வாக வைத்திருக்கிறது ரோஜ் சபேரே சிதியாங் ஆக்கர் இஸ்மேங் ஷோர் மஜாத்திகை தரக் தரக்கே கானே காக்கர் மேரேதில் பகலாத்திகை தினமும் அதிகாலையில் பறவைகள் அங்கே வந்து கீச்சிடுகின்றன பலமாக கீச்சிடுகின்றன பறவைகள் சத்தமிடுகின்றன தரக் தரக்கே கானே காக்கர் மேரேதில் பகலாத்திகை அடிக்கடி அந்த பாடலை கேட்க எனது மனம் இனிமை அடைகிறது எனது மனம் இனிமையாகிறது வைசே பி மே ரோஜ் பைதா இஸ்கி சாயாக்கி நீச்சே கேலா கர்த்தா ஆங்க் மிச்சௌனி கபி கபி ஆங்கே மீச்சே அதாவது நான் இங்கே அமர்ந்து இதனுடைய நிழலில் கண்ணாமூச்சி விளையாடியிருக்கிறேன் அடிக்கடி அது என் நினைவுக்கு வருகிறது இந்த வேப்ப மரத்து நிழலில் நான் கண்ணாமூச்சி விளையாடியிருக்கிறேன் நீம் நோ தி அகர் சாம்னே தோ கர் உஜ்ராதா ஹரியாலி கே பினா ஹமாரா தில் ந யோங் ஹரா ரஹ் பாத்தா இந்த மரம் அங்கே இல்லைனா என்னுடைய மனம் என்னுடைய மனதில் எந்த பசுமையான நினைவுகளும் இருக்காது இந்த மரம் அங்கே இல்லைன்னா இல்லாமல் போனால் அதில் எப்படி பசுமையான நிறங்கள் இல்லாமல் போச்சோ அதுபோல் என்னுடைய நிற மனமும் என்னுடைய மனதில் எந்த நினைவுகளும் இல்லாமல் போய்விடும் ஹமாரா தில் ஹரா ரக் பாத்தா போய்விடும் என்று கூறுகிறார் கைசே தன்யவாத் उसको जिसने ये उस्को दिया मुझको अपना पुत्र मानकर मेरे उपकार असीम किया कैसे धन्यवाद दें उसको जिसने हे ये नीम दिया ना एपड़ी नंबर मरते वेतवर मुझको अपना पुत्र मानकर मेरा उपकार असीम किया என்னை தன் மகனாக நினைத்த அவருக்கு நான் எப்படி மகத்தான சேவைகள் செய்வேன்